உலக பணக்கார நாடு வரிசையில் இந்த நாட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு தனி இடம் உண்டு. முதல் முதல்ல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது இந்த நாட்டில் தான். நீங்கள் பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ட்ராமில் ஏறினாலும் சரி, ட்ரெயினில் ஏறினாலும் சரி, எங்கே ஏறிட்டு நீங்கள் எங்கே இறங்கினீங்கனாலும் சரி, எதுக்குமே சார்ஜஸ் இல்லை. என்ன நாடுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க், யூரோப்பியன் காண்டினெண்ட்டை சேர்ந்த ஒரு கண்ட்ரி. இதில் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.32 lakhs, இது 2020 சர்வே படி. கேபிட்டல் லக்சம்பர்க் சிட்டி. அஃபீஷியல் லாங்குவேஜஸ் லக்சம்பர்கிஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச். கரன்சி யூரோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு யூரோ நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 87.06. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க்ஸில் 25% வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. 6,32,000 25% அப்படின்றத பெரிய விஷயம். இன்றைக்கு வீடியோவில் என்ன மாதிரி போர்ட்டல்ஸில் என்ன மாதிரி ஜாப்ஸ் வருது, யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன க்ரைட்டீரியா, டிமாண்டட் ஜாப்ஸ் என்னங்க, வீசா ப்ராசஸ் என்ன, வீசா காஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக லக்சம்பர்க் பற்றி ஒரு வீடியோ. அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பற்றி பார்த்துடலாம். அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இவங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் நாலேஜ், அதை வச்சு தான் வந்து ஃபுல்லாக எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, அது 100% ஷுர். உங்களுக்கு அவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை எடுத்துக்கிறாங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட், இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட். என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா வேர்ஹவுஸ் பேக்கேஜ் ஹேண்ட்லர், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், ஹோட்டல் மெய்ட், கிரவுண்ட்ஸ் கீப்பர், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் லேபர்ஸ், கார் வாஷ் அட்டண்டர், சீஸ்னல் கிரவுண்ட் அசிஸ்டண்ட், GCA கிளீனர். இந்த மாதிரி ஜாப்ஸ் மட்டும்தான் வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு என்ன மாதிரி செக்டார்ஸில் வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா IT செக்டார், பேங்கிங் செக்டார், ஹெல்த் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், இதில் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம IT செக்டார் பார்த்துடலாம். வெப் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர், டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல், க்ளவுட் இன்ஜினியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறையா போர்ட்டல்ஸில் இதுக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் வந்து நான் பார்த்தேன். அந்த போர்ட்டல்ஸ் நான் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன் என்னென்ன போர்ட்டல்ஸ்ன்னு. அடுத்ததான் பேங்கிங் செக்டார், கமர்ஷியல் பேங்கிங், கார்ப்பரேட் பேங்கிங், ப்ரைவேட் பேங்கிங், ரீட்டெயில் பேங்கிங், இதிலெல்லாம் வந்து மேஜராக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அக்கௌண்டன்சி இல்லை காமர்ஸ் அந்த மாதிரி குரூப்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மெயினாக இதெல்லாம் வந்து டிமாண்டட் ஜாப்ஸில் கூட இருக்குது, நான் அதை பற்றியும் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்த் செக்டார், ஹெல்த் செக்டாரில் டாக்டர், நர்ஸ் அண்ட் லேப் டெக்னீஷியன், இவங்களுக்கும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் செக்டார் பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே வந்து லக்சம்பர்க்கில் ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டெலிகம்யூனிகேஷனும் வந்து ஒரு மெயினான செக்டர் லக்சம்பர்க்ஸை பொறுத்த வரைக்கும். மொபைல் நெட்ஒர்க்கிங் டெவலப்பர், நெட்ஒர்க் ஸ்ட்ராட்டஜி ஸ்பெஷலிஸ்ட், நெட்ஒர்க் டெவலப்பர் ஸ்பெஷலிஸ்ட், ICTC ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பேவோடையும் இருந்தது நான் போர்ட்டல்ஸில் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் யாராவது வந்து கம்யூனிகேஷன் செக்டார் சைடில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லா அண்ட் லெஜிஸ்லேஷன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லீகல் அட்வைசர், லாயர், அட்மினிஸ்ட்ரேஷன், நோட்ரி, நோட்ரி அசிஸ்டண்ட், இந்த மாதிரி வந்து ஜாப் வேகன்சிஸ் வந்து அந்த செக்டாருக்கு கீழேயும் இருக்குது. மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங், இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் அட்வைசர், சர்க்கிள் மேனேஜர்ஸ், அப்புறம் மாடல், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டிங் செக்டாரில் மினிமம் 5 to 10 years பக்கம் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதுக்கெலாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மினிமமே வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப்ஸை வந்து இங்கே ஹைலி குவாலிஃபைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. இதில் என்ன மாதிரி செக்டார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டார், அதில் வந்து டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, லேப் டெக்னீஷியன் வரல. இன்ஜினியரிங் செக்டார், அதில் பார்த்தீங்கன்னா IT ப்ரொஃபஷனல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஜினியர்ஸுமே இந்த லிஸ்ட்டில் வருது, அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷனும் இந்த லிஸ்ட்டில் வருது. அடுத்தது பேங்கிங் செக்டார், கமர்ஷியல் பேங்கிங், அப்புறம் கார்ப்பரேட் பேங்கிங், இந்த ரெண்டு மட்டும் ஹைலி குவாலிஃபைட் ஒர்க்கர் லிஸ்ட்டில் வருது. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேவே வந்து பார்த்தீங்கன்னா 3,000 euros தான் ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அப்பப்போ வந்து கரெக்டாக அதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம ஜாப் வந்து அந்த ஹைலி குவாலிஃபைட் ஒர்க்கர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா அதுக்கான பெஸ்ட்டான சேலரி பேயோட நம்ம வந்து அங்கே ஒர்க் பண்ணலாம். இப்போ சில வெப்சைட்ஸ்லாம் இங்கே ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி இதுலேயே வந்து ஸ்பெசிஃபையும் பண்ணிடுறாங்க, அது வந்து ஹைலி குவாலிஃபைட் ஒர்க்கர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உங்கள் ரெசியூமே வந்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேண்டாம். அப்படி மேட்ச் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் கொடுத்துருக்க எண்டு டேட் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் கம்பல்சரி வரும். ஸோ இது வந்து லக்சம்பர்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். கண்டிப்பாக அந்த க்ரைட்டீரியாலாம் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அனுப்புனீங்கன்னா அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் வந்து அங்கேருந்து நமக்கு கிடைக்கிது. விசா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கேயும் வந்து 3 types ஆஃப் விசா இருக்குது, டைப் சி, டைப் டி, இயு, ப்ளூ கார்டு. ஃபர்ஸ்ட் டைப் சி பார்க்கலாம். டைப் சி விசா வந்து ஷார்ட் ஸ்டே விசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க் வீசாவாக நம்ம எடுத்துக்க முடியாது, இது ஜஸ்ட் ஒரு ட்ரிப் வீசா அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபேமிலி வந்து அங்கே இருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் வீசாவில் போயிட்டு ஒரு 90 to 180 days லக்சம்பர்க்கில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீசாவில் முடியாது. அடுத்தது டைப் டி வீசா, இது வந்து லாங் ஸ்டே வீசான்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த வீசா மூலமாக தான் போயாகணும். இது வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1 year வந்து வேலிடிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீசா. அடுத்தது இயு ப்ளூ கார்டு, இதுவும் வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் இங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சா இந்த வீசாவில் போகலாம். இதுக்கும் டைப் டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயு ப்ளூ கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே வந்து செட்டில் ஆகலாம். பட் டைப் டியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது, மினிமமாக 5 years நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போக முடியும். பட் ஆனால் இயு ப்ளூ கார்டில் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் போகும்போதே உங்கள் ஃபேமிலியோடு போகலாம். பட் இதுக்கு மெயினான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் வந்து ஹைலி குவாலிஃபைடு ஒர்க்கர் அந்த லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வீசா வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீசாவோட ஸ்பெஷல் அண்ட் பெனிஃபிட். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன மாதிரி அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் அந்த கம்பெனி வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட், மினிமம் ஆஃப் 1.5 years வேலிடிட்டி, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லியிருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட், அப்புறம் கிரிமினல் ரெக்கார்ட், இதெல்லாம் தான் அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கும். நீங்கள் அவங்களுக்கு அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீசா ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் மினிமம் 1.5 years வேலிடிட்டியாக இருக்கணும், இயு ஸ்டாண்டர்ட் படி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், மெடிக்கல் சர்டிஃபிகேட், கிரிமினல் ரெக்கார்ட், லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா லாங்குவேஜ் சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண ஹார்ட் காப்பி. இதுக்கு பார்த்தீங்கன்னா விசாக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 euros தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு லக்சம்பர்க்கு வந்து விசா ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அதோட அட்ரஸ் இங்கே நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி விஎஃப்எஸ், ஸோ விஎஃப்எஸ் வந்து சென்னையிலேயே இருக்காங்க, ஸோ அவங்களோட அட்ரஸ் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து மேக்ஸிமமாக 1 month வந்து உங்களுக்கு வீசா வந்துடும். இந்த வீடியோவில் லக்சம்பர்க் பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அப்படி இல்லைனாலும் என் இமெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.